யாவரும் நலம், யாவரும் நலம், யாவரும் நலம். வணக்கம் நேயர்களே, யாவரும் நலம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இந்த ஆண்டு தொடங்கி 5 ஆண்டுகளுக்கு ஸ்பீக் அவுட் எனும் இயக்கத்தை மலேசிய சுகாதார அமைச்சு புகைப்பிடிக்கும் பழக்கத்தை தவிர்ப்பதற்காக தொடங்கப்பட்டிருக்கின்றது. இந்த இயக்கம் குறித்த தெளிவான தகவல்களை தான் இன்றைய நிகழ்ச்சியில நாம தெரிந்து கொள்ள போகின்றோம். ஸ்பீக் அவுட் இயக்கம் குறித்த தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள சிர்டாங் பொது மருத்துவமனையில் பணியாற்றி வரும் சுகாதார கல்வி அதிகாரி வனிதா ரங்கசாமி தயாராக இருக்காங்க. வணக்கம். வணக்கம். சரி, இன்றைய நிகழ்ச்சியில நாம இந்த ஸ்பீக் அவுட் இயக்கத்தை குறித்து தான் மிகவும் ஆழமாக பேச போறோம். அதற்கு முன்பாக இந்த ஸ்பீக் அவுட் இயக்கம்னா என்ன? சரி, இப்ப இந்த ஸ்பீக் அவுட் இயக்கம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா, வந்துட்டு புகை பிடிக்காதவங்க அவங்களுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்து இந்த இயக்கத்தை வந்து தொடக்கி வச்சிருக்கோம். சோ நல்ல மாசற்ற சுற்றுச்சூழல், நல்ல சுகாதாரம், இது வந்து அனைவருக்குமே உரியது. அது அவங்களுடைய உரிமை. அந்த உரிமையை வந்து அவங்க எப்படி வெளிப்படுத்துவது அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த ஸ்பீக் அவுட் இயக்கத்துல வந்து நம்ம வந்து புகை பிடிக்காதவங்களுக்கு சொல்ல விரும்புறோம். இந்த இயக்கம் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அமார், அவர் தான் வந்து இதை வந்து அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வச்சார். 4ஆம் தேதி 5ஆம் மாதம் 2019 ரத்தரன் பாகாலலாங் சப்பாங் என்ற இடத்துல வந்து அவர் இதை தொடக்கி வச்சாரு. இந்த ஸ்பீக் அவுட் இயக்கத்துக்கு கீழே வந்து பல கூட்டு முயற்சியின் படி வந்து நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஸ்பீக் அவுட் கீழே. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அதுல ஒண்ணு வந்து எம்குவிட் சேவை. எம்குவிட் சேவை என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து புகை பிடிக்கிறவங்களை வந்து அதை எப்படி நிறுத்துறது அப்படின்னு அந்த சேவையை வழங்குறது தான் இந்த எம்குவிட். முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு பொது மருத்துவமனையில தான் இந்த சேவை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த எம்குவிட் சர்வீஸ் மூலியமா வந்துட்டு தனியார் மருத்துவமனை மற்றும் கிளினிக், அப்புறம் இந்த பார்மசிஸ் மருந்தகம், இங்க எல்லாமே வந்து இந்த சேவையை வந்து வழங்குறதுக்கான ஒரு முயற்சி, ஒரு ஏற்பாடு, அதுதான் வந்து இந்த எம்குவிட் சேவை. நாடு தழுவிய நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 இடங்கள் இருக்கு. இவங்க வந்து இந்த புகைப்பிடிக்கிறவங்க வந்து இந்த சேவையை போய் பெறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். ஏன்னா வந்துட்டு ரொம்ப தூரமா இருக்கு, போக முடியல, இந்த மாதிரி காரணங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ வந்து அவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே வந்து இந்த சேவையை வந்து அவங்க பெறலாம். அது வந்து இந்த ஸ்பீக் அவுட் இயக்கத்தோட ஒரு சிறப்புன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய தடை விதிக்கப்பட்ட இடங்கள் இப்போ நமக்கு தெரியும். வந்து 2019 வந்து நிறைய இடங்களில் வந்து புகைப்பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்ட ரீதியாக தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த இயக்கத்தின் கீழே அந்த முயற்சியில தான் இந்த எல்லாமே வந்து வருது. புகைப்பிடிக்கும் பழக்கத்தை தவிர்க்கும் பல முயற்சிகளை மேற்கொள்ளும் அதே வேளையில புகைப்பிடிக்காதவர்கள் வந்து புகைப்பிடிப்பவர்களை பார்த்தால் இங்கே புகைப்பிடிக்காதீர்கள் என்று தங்களுடைய உரிமையை தைரியமாக முன்வைக்கும் வகையில இந்த இயக்கம் அமைந்திருக்கு. இதனுடைய நோக்கம் என்ன? நீங்க சொன்ன மாதிரி முன்புலாம் வந்து, அதாவது நம்ம வந்து இதுக்கு முன்னுக்கு செஞ்ச இயக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா புகைப்பிடிக்கிறவங்களுக்கு. சோ இப்பொழுது வந்து புகைப்பிடிக்காதவங்க தைரியமா அவங்களுடைய உரிமையை வெளிப்படுத்தணும். மத்த அதாவது புகைப்பிடிக்க பார்த்து இந்த இடத்துல நீங்க புகை பிடிக்காதீங்க அப்படின்னு தைரியமா சொல்றது, முன்மொழியறது தான் இதோட நோக்கம். என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு மக்கள் வந்து அவங்களுடைய இந்த உரிமையை வந்து புகை பிடிக்கிறவங்க கிட்ட தைரியமா வந்து சொல்லணும். இதுதான் நம்ம அவங்கள ஊக்கமூட்டுறோம் அவங்களுக்கு இந்த இயக்கம் மூலியமா. அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய மக்களுக்கு வந்து நிறைய வந்து 2ஆம் கட்ட புகைப்பிடிப்பு, 3ஆம் கட்ட புகைப்பிடிப்பு இதெல்லாம் என்னன்னு தெரியல. இதனால என்ன ஆபத்து வரும், பாதிப்பு வரும், அதெல்லாம் தெரியல. ஸோ வந்து இந்த இயக்கம் மூலியமா அது நம்ம வந்து அவங்களுக்கு கொண்டு சேர்க்கிறோம் அந்த விளக்கத்தை. ஸோ மூன்றாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு புகைப்பிடிக்கிறது இந்த ஒரு பழக்கத்தை வந்து இந்த இது வந்து ஒரு பெரிய நோய் தேசிய அளவில் வந்து. அப்போ இதை தடுக்கிறது வந்து வெறும் சுகாதார அமைச்சோட வேலை மட்டும் கிடையாது, எல்லாரோட பங்கும் வந்து இதுல இருக்கு. அதாவது ஒவ்வொரு மனிதருக்கும் இதுல வந்து பங்கு இருக்கு. அப்போ அவங்க அவங்களுடைய பொறுப்பு, எல்லாருக்கும் இதுல வந்து ஒரு பொறுப்பு இருக்கு அப்படின்றத நம்ம வந்து இந்த இயக்கம் மூலமா நம்ம உணர்த்த விரும்புறோம் மக்களுக்கு. சோ எல்லாருமே வந்து இதுல அவங்களுடைய சேவையை ஆற்றணும். இந்த புகைப்பிடிக்கிறத நிறுத்தணும்னா எல்லாரும் அதில் வந்து பங்கு கொள்ளணும் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். அப்புறம் நம்ம முதல் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த எம்குவிட் சேவை, இதை பற்றின விழிப்புணர்வு, இது எங்கே நிறைய இடத்துல நடக்குது, இதுவும் ஒன்றும் நிறைய பேருக்கு தெரியல, அதை பற்றி அவங்களுக்கு அந்த விஷயங்களை அவங்களுக்கு கொண்டு சேர்க்கறது, அது ஒன்று இருக்கு. அப்புறம் வந்துட்டு நம்ம நான் சொன்ன மாதிரி வந்து இப்போ 2019 வந்து நிறைய இடங்கள் வந்து தடை விதிக்கப்பட்ட இடங்களாக வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க சுகாதார அமைச்சின் மூலியமா. அப்போ இந்த இடங்கள் வந்து எந்தெந்த இடங்கள் அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும். அப்போ தான் அவங்க வந்து அவங்களுடைய உரிமையை வந்து அவங்க
கரெக்டாக வெளிப்படுத்த முடியும். அப்போது இதுவும் நம்மளுடைய நோக்கத்தில் ஒன்று. நிறைய இடங்கள் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய உணவகங்கள், பொது போக்குவரத்து இடங்கள், அப்புறம் பல்கலைக்கழகம், பள்ளி, மருத்துவமனை, அப்புறம் இந்த ஆர்என்ஆர் வாகனம் நிறுத்தும் இடங்கள், அப்புறம் அரசாங்க அலுவலகங்கள் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து அவங்க போயிட்டு இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணாலே வந்துடும் எந்தெந்த இடங்கள் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாமே வந்து இந்த எம்குவிட், இந்த இயக்கத்தோட ஸ்பீக் அவுட் எக்ஸ்பிரஸ் யுவர் ரைட்ஸ், இது கீழே வந்து எம்குவிட் அப்படின்ற ஒரு குடையின் கீழ் இதெல்லாமே வந்து அவங்க தெரிஞ்சுக்கலாம். புகைப்பிடிப்பது என்பது புகைப்பிடிப்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் வந்து பல பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. அதனால இதை குறைப்பதற்கோ அல்லது களையும் வழிமுறையாக சுகாதார அமைச்சு மட்டுமே செயல்பட்டால் அது போதாது. ஒவ்வொருவரும் தங்களுடைய உரிமையை தைரியத்துடன் வெளிப்படுத்துவதற்காகவே இந்த ஸ்பீக் அவுட் இயக்கம் வந்து மலேசிய சுகாதார அமைச்சர் இந்த ஸ்பீக் அவுட் இயக்கத்தை வந்து தீவிரமாக செய்து கொண்டே வராங்க. இந்த இயக்கத்தில் டார்கெட் குரூப்ஸ் வாங்கலையா, இந்த இயக்கத்தோட நீங்க இலக்கா வைத்திருக்கும் தரப்பினர் யார்? இந்த இயக்கத்தின் மூலம் நம்மளுடைய இலக்கா வச்சிருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அஃப்கோர்ஸ் சிகரெட் குடிக்காதவங்க, இதுல வந்து நம்ம இரண்டாம் கட்ட புகைப்பிடிப்பவர்கள், மூன்றாம் கட்ட புகைப்பிடிப்பவர்கள் அப்படின்னு பிரிச்சிருக்கோம். யார் யாரெல்லாம் வந்துட்டு புகைப்பிடிக்கிறத நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க, இப்போ இந்த மூன்று தரப்பினர்கள் வந்து இந்த என்ன சொல்கிறது டார்கெட் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கில் இருக்காங்க. செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங், அதாவது இரண்டாம் கட்ட புகைப்பிடிப்பு. இதில் வந்து இது என்னன்னு முத நான் சொல்லிடுறேன். இப்போ இரண்டாம் கட்ட புகைப்பிடிப்புனா இப்போ வந்து ஒருத்தங்க புகைப்பிடிச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த புகையை சுவாசிக்கும் பொழுது அவங்க வந்து இரண்டாம் கட்ட புகைப்பிடிப்பாளராக ஆகுறாங்க. அப்போது இது யாருன்னு, இந்த செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் அதாவது இரண்டாம் கட்ட புகைப்பிடிப்பாளர் யாருன்னு பார்த்தோன்னா நார்மலி வந்துட்டு இந்த கணவன் புகைப்பிடிக்கும்போது மனைவி, அப்புறம் அவங்களுடைய குடும்பத்தினர்கள், குழந்தைகள், அப்புறம் நண்பர்கள் குடிக்கிற போது இது, அப்புறம் இந்த வேலை செய்கிற இடத்துல நம்மளுடைய கூட வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரியானவர்கள், இதுதான் வந்து செகண்ட் ஹேண்ட் இரண்டாம் கட்ட புகைப்பிடிப்பு. அடுத்தது நான் சொன்ன மாதிரி இந்த மூன்றாம் கட்ட புகைப்பிடிப்பு, இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு இடத்துல வந்து புகைப்பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ அங்கே இருக்கிற வந்து ஒரு நாட்காலி கூஷனாக இருக்கட்டும், அல்லது வந்து இப்போ அவங்களுடைய வாகனத்தில் இருக்கிற நாக்காளியாக இருக்கட்டும், ஸோ அங்கே வந்து அது துணியால் செய்யப்பட்டது இல்லைங்களா, அந்த ரசாயனம் அந்த புகை வந்து அந்த நாக்காளியில் வந்து இருக்கும், அந்த தூசின்னு சொல்லக்கூடியது அல்ல அந்த புகை அந்த ரசாயனம் வந்து அதில் இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் அந்த வாகனத்தில் வர்றவங்க வந்து அதை சுவாசிக்கும் பொழுது அதனால் அவங்க பாதிக்கப்படுறாங்கல்ல, அதுதான் வந்து மூன்றாம் கட்ட புகைப்பிடிப்பு நம்ம வந்து சொல்கிறோம், தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங். அப்போது எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா இந்த இரண்டாம் கட்ட புகைப்பிடிப்பு வந்து அப்படி என்ன நம்ம இதனால் பாதிக்கப்பட்டுறோம், அவங்க தானே புகைப்பிடிக்கிறாங்க அவங்களுக்கு தானே அந்த பாதிப்பு அப்படின்றாங்க. ஆனால் அது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய நேஷனல் ஹெல்த் மொபிலிட்டி சர்வே அப்படின்ற ஒரு ஆய்வு, ஸோ அந்த ஆய்வின் முடிவில் வந்து என்ன கண்டுபிடிப்பு பண்ணாங்கன்னா 5 மில்லியன் பேர் வந்து அதாவது 22.8% மலேசியர்கள் வந்து புகைப்பிடிக்கிறாங்க. இது புகைப்பிடிக்கிறவங்க. சரி, நான் சொன்ன மாதிரி இந்த இரண்டாம் கட்ட புகைப்பிடிப்பால் பாதிக்கப்படுறவங்களுடைய எண்ணிக்கை மட்டும் 7.6 மில்லியன், அதாவது 1/10 7.6 மில்லியன் வந்து பாதிக்கப்படுறாங்க. அப்போ இது வந்து என்ன கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய தொகை. அப்புறம் பணிபுரிகிற இடத்துல அல்லது வந்து இந்த பொது இடங்களில் பாதிக்கப்படுறவர்களுடைய எண்ணிக்கை வந்து 8.6 மில்லியன். அப்போ வேலை செய்கிற இடங்களில் வந்து சக ஊழியர்கள் புகைப்பிடிக்கும் பொழுது அதனால் பாதிக்கப்படுபவர்கள் வந்து 2.3 மில்லியன். அப்போ இந்த இரண்டாம் கட்ட புகைப்பிடிப்பு வந்து இது ஒரு ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் தான். அப்போ நம்மளுடைய உலக சுகாதார அமைப்பு ஒரு கொடுத்த அறிக்கையின் படி ஒவ்வொரு வருடமும் வந்து 6 லட்சம் பேர் வந்து இந்த இரண்டாம் கட்ட புகைப்பிடிப்பால் மரணம் அடைகிறார்கள். இது வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு நிலைமை. அதனால் இந்த ஸ்பீக் அவுட் எக்ஸ்பிரஸ் யுவர் ரைட்ஸ் இந்த ஒரு இயக்கம் வந்து நம்ம வந்து தீவிரமாக இதில் இறங்கி நம்ம செயல்பட்டு இருக்கோம். மலேசியர்களில் மொத்தம் 22.8% விழுக்காட்டினர் வந்து புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவர்களாக இருப்பதாக சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் தரப்பினர் அதாவது செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கர் அப்படின்னு வரும்போது புகைப்பிடிப்பவர்களுக்கு மட்டும் அந்த விளைவுகள் ஏற்படுவதோடு அவர்கள் பக்கத்தில் அதுவும் தவறு செய்யாதவர்களுக்கும் இதனுடைய விளைவுகள் வந்து மிகவும் தீவிரமா இருக்குது. அதுவும் நம் நாட்டில் வந்து இந்த இரண்டாம் தரப்பினர்கள் என்று கணக்கிடும் போது 7.6 மில்லியன் மக்கள் வந்து இந்த புகைப்பிடிக்கும் பழக்கத்தின் தாக்கத்தால் வந்து பாதிப்புக்குள்ளாவறாங்கன்னு சொல்லிருந்தீங்க. இந்த இயக்கத்தின் அவசியத்தை பத்தி சொல்லுங்க. சரி, இது வந்து நம்ம இப்படி ஒரு இயக்கத்தை நம்ம வந்து தொடங்குறது முன்னுக்கு சுகாதார அமைச்சர் வந்து ஒரு ஆய்வு மேற்கொண்டாங்க. சோ அதன்படி இந்த ஆய்வின் இறுதியின் கண்டுபிடிப்பு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 74 விழுக்காட்டினர், இது வந்து புகைப்பிடிப்பவர்கள், புகைப்பிடிப்பவர்களில் 74 விழுக்காட்டினர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி தடை விதிக்கப்பட்ட இடங்களிலோ அல்லது பொது இடங்களிலோ புகைப்பிடிக்கும் பொழுது தயவு செய்து எங்களை கண்டியுங்கள், எங்களிடம் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 75.3% விழுக்காட்டினர் இந்த ஸ்பீக் அவுட் இயக்கத்தை வந்து ஆதரவு வழங்கி இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஆய்வின்
இறுதியில வந்த கண்டுபிடிப்புகள். அப்புறம் ஒட்டு மொத்த மலேசியர்களை கணக்கெடுக்கும் போது 99.6 மலேசியர்கள் வந்து இந்த ஸ்பீக் அவுட் கேம்பெயினுக்கு, அதாவது இந்த இயக்கத்துக்கு வந்து ஆதரவு வழங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 94.5% விழுக்காட்டினர் வந்து அவர்கள் புகைப்பிடிப்பவர்கள் வந்து கண்டிப்பாக கண்டிக்கப்படணும், அதாவது இந்த அவர்களுடைய உரிமை வந்து கண்டிப்பாக வந்து வெளிப்படுத்தி ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு ஆய்வை வந்து மேற்கொண்டதன் படி சுகாதார அமைச்சு இந்த ஒரு இயக்கத்தை வந்து தொடக்கி வச்சாங்க. சரி, புகைப்பிடிக்கும் பழக்கம் வந்து புகைப்பிடிப்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் பக்கத்தில் இருப்பவர்களை பாதிக்கும், அதே வேளையில மூன்றாம் தரப்பினருக்கு கூட பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு சொல்லியிருந்தீங்க. அதுவும் 99.6 மலேசியர்கள் இந்த ஸ்பீக் அவுட் இயக்கத்திற்கு அவங்களுடைய முழு ஆதரவையும் தெரிவித்திருப்பதாகவும், புகைப்பிடிப்பவர்களில் 74 விழுக்காட்டினர் வந்து மற்றவர்கள் அவர்களிடம் போய் நீங்க இங்க புகைப்பிடிக்க கூடாது என்பதை மற்றவர்கள் சொல்லணும்னு எதிர்பார்ப்பதாகவும் சொல்லியிருந்தீங்க. ஒவ்வொருவருக்கும் இந்த புகைப்பிடிப்பவர்களால் பாதிப்பு ஏற்படுவதால் அந்த தைரியத்தோட ஒருத்தவங்க புகைப்பிடிப்பவர்களை போய் அவர்களிடம் போய் சொல்வது வந்து சற்று தயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழலும் இருக்கு. இதை நம்ம வந்து எப்படி அவங்க மனசு புண்படக்கூடாது, அதே வேளையில நம்மளுடைய உரிமையும் விட்டு கொடுக்காமல் எப்படி அவர்களை எதிர்கொள்வது, அதை பத்தி சொல்லுங்க. சரி, நல்ல கேள்வி. இப்ப அதுதான் நம்ம மக்களுடைய பிரச்சனையாவே அதுதான் இருக்கு. ஏன்னா எப்படி போய் நம்மளுடைய உரிமை வந்து வெளிப்படுத்துவது அப்படின்றது தான். ஸோ நம்ம வந்து யாரிடமும் போய் சண்டை போட சொல்ல கிடையாது. அதே மாதிரி வந்து நிச்சயமாக யாருக்குமே கோபம் வரும். நம்ம வந்து ஒருத்தங்க கிட்ட போயிட்டு நம்ம வந்து தகாத வார்த்தைகளை சொன்னாலோ அல்லது வந்து கொஞ்சம் கடினமா சொன்னாலோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கோபம் வரும். அப்போ நம்மளுடைய உரிமையை வெளிப்படுத்தி ஆகணும், அதே நேரத்துல அதை வந்து நல்ல முறையில சொல்லி ஆகணும். அப்போ கண்டிப்பாக வந்து நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்கள், நல்ல முறையில வந்து சொல்லுங்க. இப்போ புகைப்பிடிப்பை பார்த்துட்டு என்னோட இதனால வந்து என்னோட குழந்தைங்க இருக்காங்க, நாங்கள் இந்த உணவகத்தில் உட்காந்துருக்கோம், குழந்தைகள் இருக்காங்க, இதனால குழந்தைகள் பாதிக்கப்படுகிறாங்க, கொஞ்சம் தள்ளி போய் புகைப்பிடிங்க அப்படின்னு நல்ல முறையில வந்து சொன்னா கண்டிப்பா வந்து நிறைய பேர் கேட்டுக்குவாங்க. ஸோ ஏன் வந்து மொத நான் வந்து அந்த ஆய்வு சொல்லியிருந்தேன், அந்த ஆய்வோட கண்டுபிடிப்பு சொல்லியிருந்தேன் பாருங்க, 74 விழுக்காட்டினர் அதாவது புகைப்பிடிப்பவர்கள் வந்து கண்டிப்பாக எங்களை வந்து கண்டிங்க பொது இடத்துல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. நிறைய பேர் யோசிப்பாங்க, எப்படி புகைப்பிடிக்கிறவங்க அவங்களே வந்து அவங்கள கண்டிக்க சொல்றாங்க அப்படின்னு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா நம்ம கவனிச்சோன்னா புகைப்பிடிப்பவர்கள் வந்து அவர்களே வந்து அவங்களுடைய குடும்பத்தினர் இருக்கும்பொழுது அங்கே புகைப்பிடிக்கிறது வந்து ரொம்ப தவிர்த்துருவாங்க. வீட்டில் இருக்கும்பொழுது வெளியே சென்று புகைப்பிடித்து வீட்டுக்கு வருவாங்க, அல்லது வாகனங்கள்ல இருந்து முடிந்த வரைக்கும் வந்து புகைப்பிடிப்பதை தவிர்க்க பார்ப்பாங்க. சோ ஏனா வந்து அவங்களுடைய குடும்பத்தினர் பாதிக்கப்படக்கூடாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ அவங்க குடும்பமும் தானே வெளியில வந்து போறாங்க. அப்போ கண்டிப்பா வந்து தன்னுடைய குடும்பமும் வந்து வெளியில போறாங்க, அவங்களுக்கும் வந்து அந்த பாதிப்பு வந்து மற்ற புகைப்பிடிப்பாளர்கள்னால அந்த பாதிப்பு வரக்கூடாது அப்படின்ற விஷயத்த வந்து அவங்க வந்து யோசிச்சு இந்த மாதிரி ஒரு இயக்கத்துக்கு அவங்க வந்து ஆதரவு வழங்குறாங்க. புகைப்பிடிப்பவர்களுக்கும் குடும்பம் இருப்பதால் அந்த குடும்பத்தினருக்கு ஏற்படும் விளைவுகளை அவங்க அறிந்திருப்பதனால மற்றவர்கள் அவங்கள போயிட்டு நல்ல முறையில இங்க புகைப்பிடிக்காதீங்கன்னு சொல்லும் போது அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த விழிப்புணர்வு அனைவருக்கும் இருந்தால் இந்த ஸ்பீக் அவுட் இயக்கம் வந்து மிக விரைவில் வெற்றி அடையும் என்று நம்புவோம். சரி, இந்த ஸ்பீக் அவுட் இயக்கம் கடந்த மே மாதம் மலேசிய சுகாதார அமைச்சரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் பிறகு இந்த இயக்கம் வந்து தொடர்ந்து செயல்படவும் மக்களிடையே போய் சேர்வதற்கும் மலேசிய சுகாதார அமைச்சு மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் என்ன? சரி, ஒன்று வந்து இந்த நீங்க சொன்ன மாதிரி இது வந்து 2019-2025 வரைக்கும் 5 வருடம் இந்த இயக்கம் வந்து செயல்படும். இந்த இயக்கத்தின் கீழே வந்து பல செய்திகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கின்றது, அதாவது மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு. ஸோ நம்ம முதல் சொன்ன மாதிரி வந்து இந்த புகை பிடிக்காதவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான செய்திகள்னா, எப்படி மற்ற புகை பிடிக்கிறவங்களை வந்து கையாளணும், அதாவது அவங்க கிட்ட வந்து எப்படி வந்து நல்ல முறையில அவங்களுடைய உரிமையை வெளிப்படுத்தணும், அவங்கள போய் எப்படி வந்து அவங்க கிட்ட புகை பிடிக்காதீங்க இந்த இடத்துல அப்படின்னு எப்படி வந்து எந்த முறையில சொல்லணும் அப்படின்றத வந்து சில செய்திகள் அதை நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் புகை பிடிக்கிறவங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்கள வந்து இப்போ புகை பிடிக்காதவர்கள் வந்து தங்களுடைய உரிமையை வெளிப்படுத்தும் பொழுது, அதாவது இந்த இடத்துல புகை பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வந்து அவங்க ஏற்றுக்கொள்றது, எப்படி அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளணும், அதாவது கோபப்படாமல் அவங்களுடைய உரிமைக்கும் வந்து கொஞ்சம் மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து கோரிக்கையை வந்து ஏற்றுக்கொள்ளணும்
அப்படின்றது வந்து அவங்களுக்காக நம்ம உருவாக்கின செய்திகள். ஸோ இது மக்களிடையே கொண்டு சேர்க்க வந்து பல முயற்சிகளை வந்து மேற்கொண்டு தான் இருக்குது சுகாதார அமைச்சு. நிறைய சமூக ஊடகங்களின் மூலம் வந்து இந்த ஸ்பீக் அவுட் எக்ஸ்பிரஸ் யுவர் ரைட்ஸ் இந்த இயக்கத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்து கொண்டுட்டு தான் இருக்கிறோம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த மின்னியல் ஊடகத்துலேயும் வந்து நிறைய இருக்குது. இப்போது ரேடியோ, டிவிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நிகழ்ச்சியை வந்து ரொம்பவே நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது வந்து இந்த அச்சு ஊடகங்கள் மூலயமா, அதாவது நிறைய கையேடுகள் கூட நம்ம வந்து சுகாதார அமைச்சு வந்து வெளியீடு செஞ்சுருக்காங்க. இந்த விஷயங்கள், இந்த செய்திகள், இந்த விளக்கங்கள் இது எல்லாமே மக்களை போய் சேரணும் அப்படின்றது வந்து நம்மளுடைய ஒரு முக்கிய நோக்கம். அப்பொழுது தான் இந்த இயக்கம் வந்து வெற்றி பெறும். அதனால இந்த முயற்சிகள் அனைத்துமே வந்து சுகாதார அமைச்சு வந்து மேற்கொண்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. இதை தவிர்த்து மற்ற கூட்டு முயற்சிகளும் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது வந்து அரசாங்க சார்பற்ற நிறுவனங்கள், அது அப்புறம் அரசாங்க அமைச்சுகள் இவர்களுடைய இவங்களோட வந்து இணைந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்போ முயற்சியில வந்து இருக்கு. அது கூடிய விரைவில் ஏன்னா 2025 வரைக்கும் நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இதுக்கப்புறம் வரப்போகிறது. ஸோ இதெல்லாமே வந்து இப்போ பேச்சுவார்த்தையில் இருக்கிறது. கண்டிப்பாக வந்து மக்கள் பயனுற நிறைய விஷயங்கள் வந்து கண்டிப்பாக இதுக்கப்புறம் இந்த ஸ்பீக் அவுட் எக்ஸ்பிரஸ் யுவர் ரைட்ஸ் இந்த இயக்கத்தின் கீழே வந்து கண்டிப்பாக வரும். ஸோ இதை மக்கள் வந்து எதிர்பார்க்கலாம். சரி, இந்த ஆண்டு தொடங்கி 2025 வரைக்கும் நடைபெற உள்ள இந்த ஸ்பீக் அவுட் இயக்கத்தை வந்து இன்னும் தீவிரப்படுத்துவதற்காக மலேசிய சுகாதார அமைச்சு அரசு மற்றும் அரசு சார்பற்ற இயக்கங்களுடன் சேர்ந்து பல நடவடிக்கைகளை ஏற்பாடு பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த ஸ்பீக் அவுட் இயக்கம் புகைப்பிடிப்பவர்களுக்கும் சரி, புகைப்பிடிக்காதவர்களுக்கும் சரி, அவங்களுடைய உரிமையை தைரியமாக வெளிப்படுத்துவதற்கு ஒரு உந்துதலாக அமையும் என நம்புவோம். இந்த நிகழ்ச்சியை ஒரு நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு முன்பாக இப்போது இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் ஆலோசனை? புகைப்பிடிக்காதவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம்னா வந்துட்டு இந்த கேம்பெயின், இந்த இயக்கத்தோட நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உரிமையை தைரியமாக வெளிப்படுத்துங்க. ஏன்னா வந்துட்டு உங்களுடைய உடல் நலம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து அதை தவிர்க்கணும்னா கண்டிப்பா வந்து உங்க உரிமையை வந்து நீங்க வெளிப்படுத்தி தான் ஆகணும். ஆனா வந்து கனிவான முறையில வந்து அதை நீங்க வெளிப்படுத்தணும். நல்ல முறையில உங்களுடைய உரிமையை நீங்க வெளிப்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக அதை வந்து மத்தவங்க கேட்டுக்குவாங்க. அதே மாதிரி இந்த புகைப்பிடிப்பவர்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம்னா வந்துட்டு புகைப்பிடிக்காதவர்கள் அவங்களுடைய உரிமையை வெளிப்படுத்தும் பொழுது அதை ஒரு இடையூறாக நினைக்காமல் தயவு செய்து அவங்களுடைய உரிமைக்கு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து நீங்க கொஞ்சம் தள்ளி போய் புகைப்பிடிக்கலாம். ஏன்னா வந்துட்டு மற்றவர்களுடைய புகைப்பிடிப்பது நம்மளுடைய உரிமை, ஆனா அதனால வந்து மற்றவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. அதை என்றுமே நம்ம கருத்துல கொள்ளணும். சரியாக இதுவரைக்கும் இந்த ஸ்பீக் அவுட் இயக்கம் குறித்து பல பயனுள்ள தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு எங்களுடைய நன்றி. நன்றி, வணக்கம். ஆக நேயர்களே, இதுவரைக்கும் மலேசிய சுகாதார அமைச்சால் இந்த ஆண்டு தொடங்கி 2025 வரைக்கும் செயல்முறையில் இருக்கும் இந்த ஸ்பீக் அவுட் இயக்கம் குறித்து பல பயனுள்ள தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் செருடாங் பொது மருத்துவமனையில் பணியாற்றி வரும் சுகாதார கல்வி அதிகாரி வனிதா ரங்கசாமி. மீண்டும் அடுத்த வாரம் உங்கள் அனைவரையும் யாவரும் நலம் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். சரஸ்வதி கன்னியப்பன்.